JRS Construction Tips YouTube சேனலோட புது வீடியோவுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் சுவத்தில் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் அதில் பட்டி பூசுகிறாங்க அப்படின்றத பற்றி உங்களுக்கு சுருக்கமாகவும் சுவாரஸ்யமாகவும் உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன். பொதுவாகவே பட்டி பூசாத சுவர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் நிறைய அண்டுலேஷன்ஸ் இருக்கும். அதாவது அண்டுலேஷன்ஸ்னால் மேடு பள்ளங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது புதுசாக கட்டிக்கிட்டு இருக்கிற வீட்டோட சுவர், வெறும் பூச்சி வேலை மட்டும் மேலே பூசியிருக்காங்க. இதில் பாருங்கள், சில இடத்துல சொர சொர சொரான்னு இருக்கும், சில இடத்துல கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும், சின்ன கிராக்ஸ் எதாக இருக்கலாம், போர்ஸ் இருக்கலாம், துவாரங்கள் இருக்கலாம். இப்படியாக பட்டி பூசாத சுவரில் நிறைய அண்டுலேஷன்ஸ் இருக்கும், அன்இவனாக இருக்காது, ஸ்மூத்தான ஃபினிஷ் இருக்காது. ஸோ ஒரு ஸ்மூத்தான ஃபினிஷ் இல்லாத சுவரில் அப்படியே மேலே பெயிண்ட் அடிச்சிங்கன்னா பார்க்க நல்லா இருக்காது. இப்போ நீங்கள் பாருங்கள், இது வந்து வெளியே கார் பார்க்கிங் ஏரியாவில் உள்ள ஒரு காலமில் வந்து பட்டி பூசாமல் அடிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா சொர 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 சொரன்னு இருக்கும். இந்த மாதிரி சொர சொரான்னு இருக்கிறது வீட்டோட இன்டீரியருக்கு, அதாவது வீட்டுக்குள்ளே இருக்கிற சுவரில் இப்படி சொர சொரன்னு இருந்தால் பார்க்க நல்லா இருக்காது, ஓகேங்களா? அதற்காகத்தான் பட்டி பூசிட்டு ஒரு ஸ்மூத் ஃபினிஷிங் கொண்டு வந்துட்டு அதுக்கு பிறகு அதில் பெயிண்ட் அடிக்கிறாங்க. ஸோ அந்த பட்டி பூசும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இருக்கிற சின்ன சின்ன கிராக்ஸு, போர்ஸு, அப்புறம் அந்த அண்டுலேஷன்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணி ஒரு ஈவனாக ஒரு ஸ்மூத்தான ஃபினிஷ் கொடுக்கும் அப்படின்றது தான். பொதுவாகவே பட்டி ரெண்டு கோட்டிங் அடிப்பாங்க. ஃபஸ்ட்டு கோட்டிங் அடிப்பாங்க, அடிச்சுட்டு குறைந்தபட்சம் 24 மணி நேரம் அதை காய விடுவாங்க. காய விட்ட பிறகு அதுக்கு மேலே ரெண்டாவது கோட்டிங் கொடுப்பாங்க. அப்புறம் குறைந்தபட்சம் 24 மணி நேரம் காய விட்ட பிறகு தான் அதுக்கடுத்து அது சாண்டிங் பேப்பர் வச்சு ரப் பண்ணுவாங்க. சாண்டிங் பேப்பர் வச்சு நல்லா அதை தேய்ச்ச பிறகு நல்ல ஸ்மூத்தான ஃபினிஷிங் கிடச்சிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரைமர் அடிப்பாங்க. பெயிண்ட் மாதிரி இருக்கும், அதை ப்ரைமரை வச்சு அடிப்பாங்க. அந்த ப்ரைமர் எதுக்காக அடிக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். இந்த பட்டி அப்படின்றது ஒயிட் சிமெண்ட்டை அடிப்படையாக வைத்து பண்ண ஒரு பவுடர் மாதிரி தான் இது. அது பட்டி பூசின பிறகு அந்த அந்த பட்டி வந்து அப்படின்னா சொரண்டுனா பவுடராக வரக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது. ஸோ அந்த ப்ரைமரை மேலே அடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பவுடர் பவுடராக வராது, அது வந்து ஒரு சீலண்ட் மாதிரி ஆக்ட் பண்ணும். உதாரணமாக சின்ன உதாரணம் இப்போ பார்ப்போமே. இப்போது இது வெறும் பட்டி பூசின சுவர் தான். இதில் இதில் பார்த்தீங்கன்னா நான் விரலை வச்சு தேய்க்கிறேன்னு வச்சுக்கோங்க, அதில் வந்து அந்த விரலில் வந்து ஒயிட் கலரில் அந்த பவுடர், பட்டி பவுடர் இருக்கும். ஸோ இதுதான், ஏன்னா பவுடர் மாதிரி வரும். இப்போ நீங்கள் பார்க்குறது பட்டி பூசி அதுக்கு மேலே ப்ரைமர் அடிச்சிருக்காங்க. இதை நான் கையை வச்சு சுரண்டுனா அந்த ஒயிட் கலரில் வராது, ஏன்னா ப்ரைமர் வந்து ஒரு சீலண்ட் மாதிரி ஆக்ட் ஆகுது அப்படின்றது. ஸோ இதற்காகத்தான் ரெண்டு கோட்டு பட்டி கொடுத்துட்டு அப்புறம் சாண்டிங் பேப்பர் வச்சு சாண்ட் தேய்ச்சிட்டு அதுக்கு பிறகு ப்ரைமர் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ரெண்டு கோட்டு டிஸ்டம்பரோ எமல்ஷனோ அடிப்பாங்க அப்படின்றதான். ஸோ எதுக்காக பட்டி பூசுகிறாங்க, ப்ரைமர் அடிக்கிறாங்கன்றது உங்களுக்கு சொல்லிட்டேன். பட்டி கண்டிப்பாக பூசணுமா அப்படின்னு கேட்டால், பட்டி கண்டிப்பாக பூசணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு அழகு சம்பந்தமான விஷயம், ஒரு ஏஸ்தெட்டிக்ஸ்க்காக பண்ணப்பட விஷயம் தான். பட்டி பூசுறதுனால வேறு என்ன அட்வான்டேஜ் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பெயிண்ட்டு கம்மியாக செலவாகும். நீங்கள் நேராக சுவத்தில் பெயிண்ட் அடிச்சிங்கன்னா நிறைய பெயிண்ட் அது உறிஞ்சிக்கும். பட்டி நீங்கள் பட்டி பூசிட்டு நீங்கள் பெயிண்ட் அடிக்கிறீங்க அப்படின்னா நிறைய பெயிண்ட் வேஸ்ட் ஆகாது அப்படின்றதான். அப்புறம் பட்டி வந்து சுவத்துக்கு ஒரு விதமான பாதுகாப்பை அளிக்கிறது, பாசி, ஃபங்கஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்துலாம் பாதுகாக்கிறது அப்படின்றதான். ஸோ பட்டி அண்ட் ப்ரைமர் எது கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். நன்றி, வணக்கம்.